எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஸ்கேன் அப்படியே நடிப்பில் அடுத்ததை வெளியாகல படம் தான் டான். இந்த படத்தோடைய அஃபீஷியல் அப்டேட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல என்ன லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டான் படத்தோடைய அப்டேட் இந்த டிசம்பர் 5 அன்னைக்கு ஏதோ ஒரு அப்டேட் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கான பெரிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிசம்பர் 5 அன்னைக்கு தான் டேரக்டர் சிபி அவருடைய பர்த்டே அப்படிங்கனால அதை தொடர்ந்து எதுவும் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேன் அடுத்ததாக சிங்கப்பாதை படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிறதாலும் ஏற்கனவே சொல்லிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா SK21 இந்த ஒரு படம் தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்தில் ஹீரோயினா ராசிமிகா மந்தனா நடிக்க போறாங்க அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ 2 நாள் ரித்து வருமா அவங்க இந்த ஒரு படத்தில் ஹீரோயினா பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம கிட்டே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது ஒரு ரூமர்ஸ் தான். ஏன்னா ராஷ்மிகா மந்தனாவுக்கு முன்னாடியே இந்த ஒரு தகவலாம் அதிகமாக பரவிடுச்சு. பட் அதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ் தான். SK21 ராஷ்மிகா மந்தனா அவங்க தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் இயரில் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டாக எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கே என்ன பீஸ்ட் படத்தில் ஒரு பாட்டு எழுதுறாரு அப்படின்னாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பாட்டை இப்போ தளபதி விஜய் அவரே பாட போகிறாரு அப்படின்றாலும் வெளிவந்திருக்கு. உண்மையாகவே இந்த ஒரு காம்போவே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எஸ்கேனுடைய லிரிக்ஸ், தளபதி வாய்ஸ், அனிருத்தோடைய மியூசிக், நெல்சன் திலீப்குமார் டேரக்ஷன் அப்படிங்கிறப்போ இந்த ஒரு பாட்டு வேறு லெவலில் ஹிட் ஆக போகுது. பட் எனக்கு இந்த பாட்டை விட ஒரு ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஏன்னா டாக்டருக்கு பண்ணியிருந்தாங்க. டாக்டரில் 3 பேர் தான் இருந்திருப்பாங்க. பட் இதில் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அது பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்டை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.